புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை ஏசுபவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே. நீ அவர்களை விட இரண்டடி முன்னே நிற்கிறாய் என்று பெருமை கொள். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், தன்னம்பிக்கை கரம் பிடித்து உனக்கான வெற்றி பாதையில் பயணம் செய். வெற்றி மலர் உனக்காகவே பூத்து காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி மலர்களை பறித்து உங்கள் தோள்களுக்கு மாலையாய் இடுவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-9595. வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சரி, எங்க எல்லாருக்குமே நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு லட்சியம், ஒரு கனவு இருக்கு சார். ஆனா அது எல்லாருக்குமே அமையறது இல்ல இல்லீங்களா? நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. தாய் அப்படிங்கறதா முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அம்மன், அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உண்டான மாதம். இந்த அம்மனுக்கு உண்டான மாதத்துல ஆண்கள் தன்னோட அம்மாவை வந்து வணங்குறது மிகச்சிறப்பா இருக்கும். பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து அவங்க விரதம் இருந்தா இருக்கலாம், அல்லது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே செல்வ செழிப்பு, எல்லா சந்தோஷங்களும் சேர்ந்து இருக்கும், நிம்மதியாகவும் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். இந்த ஆடி மாசத்தை சரியா பயன்படுத்திக்கங்க நேயர்கள் அனைவரும். அற்புதமான தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்கி இருக்கோம் சார். முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஆடியில வந்து வீட்டுக்குள்ள புது வீட்டு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, இல்ல வாடகைக்கு போறவங்க கூட போக கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் மனதில் இருக்கு இல்லீங்களா? வாஸ்துல இதனை குறித்த குறிப்புகள் இருக்கா? ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான மாதம். மாதங்கள்லேயே மிகச்சிறப்பானது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான். அந்த ஆடி மாதத்தில் வந்து ஒரு செயலை தொடங்குறது அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. அப்போது ஏன் நம்ம இங்கே தொடங்குறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம அம்மனுக்கு உண்டான மாதம்னு சொன்னோம், வழிபாடுகளுக்கு உண்டான மாதமாக அதை மாற்றிட்டோம். வழிபாடுகளுக்கே உகந்த மாதமாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு வீட்டை மாற்றிட்டு போகிறதுக்கு ஆடி மாதம் சிறப்பானதானே இருக்க முடியும். கண்டிப்பா சார். அதனால தைரியமா ஆடி மாசத்துல வந்து குடி போகலாம். நிச்சயமா போகலாம். அற்புதமா சொன்னீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப்ஸ் சொல்லுங்களேன். ரைட். இந்த ஆடி மாசத்தை தொடர்புபடுத்திய ஒரு இது சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்துல மட்டும் எப்படி இருக்கும், நம்ம சூரியனை பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஒரே இடத்துல இருந்து உதிச்சு வர்றது இல்லை, கிழக்குனா கிழக்குலயே இருக்காது. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அது வடக்கு நோக்கி போகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தெற்கு நோக்கியும் வரும். சோ இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையை நோக்கி இருக்கும். சோ இந்த வடகிழக்குல இருந்து வர்றதுனால இந்த இது வந்து யாருக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றேன், வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு பர்டிகுலரா போங்கன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமும் அதுதான். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நாங்க கரூர்ல இருந்து பேசுறோம். மேடம், கரூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? உங்க பெயர்? என் பெயர் வாணிஸ்ரீ மேடம். வாணிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நாங்க கரூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அம்மா. சார், இது மாதிரி வீடு, நாங்க ஒரு வீடு வாங்கினோம் சார். வீடு வாங்கி பால் காய்ச்சி ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா. வீடுனா புதுசா வாங்குனீங்களா, கட்டின வீட்டை வாங்குனீங்களா? ஆமாங்க சார், கட்டின வீட்டு புதுசா வாங்கினோம் சார். வாஸ்து கன்சல்ட் பண்ணீங்களாமா? வடமேற்கு வந்து மெயினா இருக்குமா, கிழக்கும் தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இது ரெண்டும் சரி பண்ணும் பட்சத்துல அது சரியாயிடுமா, ரெக்கவர் ஆயிடுவா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்று தோன்றியது? ஆதி மனிதன் வாஸ்து பார்த்தானா இல்லையா? ரைட். ஆதி மனிதன் அப்படின்னு வரும்போது எப்ப வந்து இந்த உலகம்னு ஒண்ணு உருவாச்சோ அப்பல இருந்து இந்த பஞ்சபூத சக்திங்கிறது இருக்கு. அந்த பஞ்சபூத சக்தி இருக்கிறதுனாலதான் இந்த உயிர்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்கிறதா உண்மை. அந்த உயிர்களை நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோ உயிர்ப்பு தன்மையை புரிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு யாருக்குமே நேரம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும், எதுக்கு ஓடுறோன்னு கூட தெரியாது. இந்த பஞ்சபூத சக்திகளில் நீர் என்ன பண்ணும், நிலம் என்ன பண்ணும், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் அப்படிங்கிறது என்ன, அகரம் உகரம் மகரம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஓம் அப்படிங்கிறது. அப்போ அகரம்ங்கிறது அது வந்து ஆக்கம், அதாவது உருவாக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உகரம் அப்படிங்கிறது காத்தல், மகரம்ங்கிறது வந்து மறைத்தல், அது வந்து அழித்தல் அப்படின்னு இருக்கலாம். இந்த மூன்று தொழில்களையும் செய்யறது யாரு, அதுதான் நமச்சிவாய. அந்த நாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், மா அப்படிங்கிறது மண், சி அப்படிங்கிறது நெருப்பு, வா அப்படிங்கிறது வாயு, யாங்கிறது ஆகாயம். இந்த பஞ்சபூத சக்திகள் தான் நம்மளை உருவாக்கவும் செய்து, காக்கவும் செய்து, அழிக்கவும் செய்யுது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஒரு உயிர்த்தன்மை எங்கிருந்து உருவாகுதுன்னா மண்ணிலேருந்து உருவாகுது, மறுபடியும் அது வளர்ச்சி அடையுது, மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிட்டு அழிஞ்சிருது. அப்போது இந்த பஞ்சபூத சக்தியை நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம முன்னோர்கள் புரிஞ்சிருந்தாங்க, அந்த புரிஞ்சதெல்லாம் ஓலைச்சுவடிகளாக அப்போ எழுதி வச்சதான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாசுவாகவோ மற்ற பொருட்களாகவோ நம்ம பயன்படுத்திட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க தாத்தாவோ இல்ல அவங்களுடைய தாத்தாவோ அவங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி இருந்தது இல்லையே. முன்னோர்கள்னா யார் இதை வந்து கடைபிடிச்சாங்க வாஸ்துவை? ரைட். முன்னோர்கள் அப்படின்னா தான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரிதான், யாருக்கும் வந்து உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட குழந்தைகள் அடுத்த சந்ததி உருவாக்குறதுக்கு மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தொழில்களை யாரெல்லாம் எடுத்துட்டாங்க, ஆச்சாரியர்கள், அவர்களோட கையில இருந்தது. அப்போ நம்ம அவங்களோட இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு, அவங்க பாட்டெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களோட தொழில்களை செய்யறதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த மாற்றத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாரும் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமும் இப்போ இருக்கு. அப்போ அந்த தொழிலை செய்கிறவங்க இன்னைக்கு இல்லைங்கிறது தான் மேட்டர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய காலத்துக்கு நாங்கள் நகர்ந்து போய் அதெல்லாம் என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இப்போ அந்த பெண்மணி முன்னாடி கூப்பிட்டாங்க, இந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு 15 நாளில் தன்னோட கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அறிவுபூர்வமாக இதை யோசிக்க முடியாது. அறிவுபூர்வத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வந்து வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுட்டா பெட்டராக இருக்கும். சோ இதுதான் வந்து இதுல அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சுருக்கமா சொல்லணும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சரஸ்வதி பேசுறேங்க, பழனியிலிருந்து. சரஸ்வதி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க அம்மா. பேசிட்டேன் சார், எங்க பையனுக்காக கேட்டேங்க சார். திருமணம் நடக்கவே இல்லைன்னு சொன்னேன் சார், பழனியில இருக்கிறதுனால நீங்க ஒரு தர்ம சொற்களை இருக்குன்னு சொன்னதுனால மாசம் மாசம் உங்களால முடிஞ்சது ஒரு வாடகை மாதிரி செலுத்திடுறேன்னு சொன்னீங்க சார், அதை செலுத்திட்டு இருக்கேங்க சார். நல்லதுமா சார், ஆனா வந்து பையன் வந்து சொல்படியே கேட்க மாட்டேங்கிறான் சார், ரொம்ப கோவப்படுறான், தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு ரொம்ப மன வேதனையா இருக்குங்க சார். இதுல இருந்து மீண்டு வர என்ன சரி எனக்கு தெரியலங்க சார். உங்க வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடாமா? என்ன சார், கிழக்கு மூடப்பட்ட வீடாமா உங்களது? வடக்கும் கிழக்கும் ரெண்டு கண்கள் மாதிரி, கண்கள் இல்லைன்னா என்ன ஆகும், அதாவது கிழக்குங்கிறது வலது கண் சொல்லிருக்கேன், வலது கண் பாதிக்கப்பட்ட என்ன ஆகும், குழப்பங்கள் அதிகமாகுமா. உங்க வீட்டை பொறுத்தவரையிலும் கிழக்கு அதுக்கப்புறம் தென்மேற்கு ரெண்டும் தவறா இருக்குமா, அதை சரி பண்ணிக்கங்க, சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மாற்றம் இருக்குமா. அழைப்பிற்கு நன்றி சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க கிழக்குல ஜன்னல் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்க மகனுடைய மனநிலை எப்படி சார் மாறும், ஜன்னல் வைக்கிறதால ஒரு மனிதன் மாறுவானா? இதுதான் வந்து இந்த பஞ்சபூத சக்தியோட சிறப்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதா உண்மை. நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவு பூர்வமா திங்க் பண்றோம். அறிவுங்கிறது வேற, அதாவது இந்த நம்ம வந்து 8 படிப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது வந்து இப்போ நமக்கு உதவாது. ஆக்சுவலா நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து குருகுல கல்வின்றது. அந்த குருகுல கல்வினா அந்த குரு என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருந்தது அது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு இருந்தவங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன பண்றனா, அவர் குறிப்பிட்டது இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ல பிஹெச்டி பண்றது, இன்ஜினியரிங் அப்படின்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து பிஹெச்டி பண்றது. அப்ப என்னன்னா, நம்ம குறுகிய அறிவோட இருக்கும். அந்த குறுகிய அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம வாதாடுறோம். அது வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இங்க என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலதரப்பட்ட விஷயங்களை பத்தின அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிகமா படிச்ச அத்தனை பேரும் வேலைக்கு போக தான் ட்ரை பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாருங்க, குறைவா படிச்சவங்க தான் தொழில் தொடங்குறாங்க, பெரிய லெவல்ல வராங்க. எடுத்துக்காட்டு நீங்க எதையா சொல்லலாம், அம்பானி, யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இவங்கெல்லாம் ஏன் பெரிய லெவல்ல வந்தாங்க, அவங்களோட அறிவு வந்து அவங்க சின்னதா சுருக்கல, பொதுவாக எடுத்துட்டு அதுல இருந்து பெரிய பெரிய விஷயங்களை எடுத்துட்டு வந்து அவங்களோட எண்ணங்களை கொண்டு போனாங்க. இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சவங்க அல்லது அதிக லெவல்ல படிச்சவங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யறவங்களா இருக்காங்க. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், அறிவோட எதையும் பொறுத்து பார்க்காதீங்க.
சரிங்க சார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து அறிவை வச்சு இயங்குதா, வாஸ்து வச்சு இயங்குதா? நான் வந்து வாஸ்து அப்படின்னு சொல்ல வரல, பஞ்சபூதங்களை வச்சுதான் இயங்குது. இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கையை சரியா கொடுக்கற ஒரு விஷயம் தான் வாஸ்து, அதனால வாஸ்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சிறப்பான விளக்கம் சார். இப்ப உங்க வாஸ்து குறித்த ஒரு கேள்வி கேக்குறேன் சார். ரொம்ப நல்ல மனிதர் சார், எல்லாருக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய மனோபாவம் உடையவர். ஆனா அவருக்கு வந்து வாஸ்து மேல நம்பிக்கையே இல்ல, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னொரு மனிதன் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே தீயவன், ஒரு ஈயரும்புக்கு கூட நல்லதே நினைக்க மாட்டான், ஆனா அவன் உங்களுடைய வாஸ்துவை இருக பற்றி கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்குள்ள ஒரு நேர் இணைப்புல வந்துட்டாங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். வீடு வழங்கப்பட்ட வீடுங்க, வாடகைக்கு தான். சொல்லுங்க. வழங்கப்பட்ட வீடு எப்படி நல்லா இருக்குமா? ஏன்னா இங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல, ஏறுது இறங்குது, காசு வர்ற மாதிரிதான் இருக்கு, ஆனா ஒண்ணு தங்க மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? ஒரு 6-7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா தொடர்ந்து கஷ்டம் தான் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியல. சரி சரிங்க. ஏன் வேற வீட்டுக்கு போகணும்னு நீங்க தோணல உங்களுக்கு? சரி 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 சார். இப்ப என்ன அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வடக்கு கிழக்கு ரெண்டுலயும் ஜன்னல் இருக்குங்களா? ஹலோ, வடக்கு கிழக்குல ஜன்னல் இருக்கா சார்? ஓகே, நேரம் இல்ல. இவங்களுக்கு என்ன சொல்லலாம் சார்? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வடக்குல வாசல் இருக்குன்னு சொல்றாரு. வடக்குல ஜன்னல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், கிழக்குல ஜன்னல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வடக்கும் கிழக்கும் ஓபன் இருந்து காம்பவுண்ட் இருக்கிறது முக்கியம். அப்படி இருந்தது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போலாம், அப்படி இல்லைன்னா அவர் அந்த வீட்டை மாத்திக்கிறது தான் பெஸ்ட். சார், உங்களுக்கு வந்து இந்த மந்திரம், யந்திரம், ராசிக்கல், தகடு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா சார்? நிச்சயமா நம்பிக்கை இல்ல. இல்ல இல்லீங்களா? இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, வாஸ்து அப்படிங்கறது சயின்டிபிக் ரீதியான ஒரு டெபினேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ நான் ராசிக்கல்லே எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கல்லுக்கும் இல்ல எந்திரமே எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு சொல்றாங்க இல்லீங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, அவங்க வந்து பவழம் போட்டாக்க அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மனிதனுடைய செல்ஸ் மூலமா உடம்புக்குள்ள பரவுது. சோ அவனுக்கு வந்து அதுல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறதும் நிரூபித்த ஒரு உண்மையாதான். இதை நீங்க ஒத்துக்கும் போது எப்படி நீங்க ராசிக்கல், மந்திரம், எந்திரம் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நம்ம ஆதி மனிதன் இதை எதையுமே பயன்படுத்தல. அவன் சாதாரணமாக வந்து ஒரு கந்தல் துணியை கட்டிட்டு கூட இருந்தான். அவன் என் நோய் நொடி இல்லாமல் தான் இருக்கான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் நமக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சிரும் அப்படிங்கிறதுல பெரிய உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி, ஒரு வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் 5 விதமான மோதிரங்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நம்மளோட நம்ம இந்த ஓம் நமச்சிவாயன்னு சொன்னேன், அங்கே விட்டுடுங்க. எல்லாம் பஞ்சபூதத்தை விட்டுருங்க. பஞ்சபூதத்தை விட்டுட்டீங்கன்னா, அந்த பஞ்சபூதத்தை புரிஞ்சிட்டா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்கிறதா ஒண்ணு. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜாதகம், ஜோதிடம் அப்படிங்கறத பத்தி பாக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, அவங்க வந்து எம்பசைஸ் பண்ற ஒரு விஷயம், ஜனிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான். இப்ப வாஸ்து ரீதியாக எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, ஒரு குழந்தை ஜனிக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் சரியா இருந்ததுனாக்க அதனுடைய வாழ்நாள் முழுவதும் சிறக்குமா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதா? அது ஜனிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்கும், அந்த வீட்டை பொறுத்து இருக்கும். பட் தொடர்ந்து அந்த வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டோட தொடர்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டை விட்டு மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறையும் மாறிடும். இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கீங்க, எந்த காலகட்டத்தில் அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்திலேருந்து அந்த வீட்டுக்குண்டான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் நேயர் வந்து, 7 வருஷமாக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, 6 மாசத்துக்கு மேலே தொடர்ந்து கஷ்டம் இருந்தால் அந்த வீட்டை விட்டு மாறிடுங்க, அதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத சேர்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புக்கில் படிங்க அல்லது நெட்டில் கூட பாருங்கள். இந்த சேர்க்கை தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எளிமையாக கொண்டு போகிற ஒரு விஷயம். மற்ற பொருட்கள் மேலே நீங்கள் பெரிய அந்த என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரிகாரம் மேலே நீங்கள் போகாமல் பஞ்சபூதங்களை புரிஞ்சுக்கங்க. நம்மளை படைச்சது, காத்துக்கிட்டு இருக்குது அத்தனையும் இந்த பஞ்சபூதங்கள் தான். அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. உங்களுக்கு அது அடிமையாகும், அதுதான் உண்மை. நம்மளும் அதை அடிமைப்படுத்த முடியும், ஏன்னா நம்மளும் அதுக்கு அடிமையாக இருக்கும், அதுதான் உண்மை. ஸோ அந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி பஞ்சபூத சக்தி வேணும் அப்படின்னா, அந்த பஞ்சபூத சக்தியவே பிடிங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். வேற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போகலாம். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சீக்கிரமா இருக்கும் சார், ரொம்ப வருஷமா இருக்கும்.
சீக்கிரமானா எவ்வளவு நாள்ல எவ்வளவு ஆண்டுகள்ல? நடைபெறும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெளிவான ஒரு சமிக்கையை நீங்க கொடுங்க, அது நிச்சயமா உங்களுக்கு வசப்படும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சார் வணக்கம், திருச்சி மாவட்டம் பேசுறேன். சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் பழனிச்சாமி பேசுறேன். சொல்லுங்க சார், பழனிச்சாமி சார் சொல்லுங்க. வீட்டுல குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். சரிங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப தகராறு வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. உங்களுக்கு மூத்தது பையனா? இல்லங்க, பொண்ணுதாங்க. முதல் பொண்ணா? அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து தவறு இருக்கா? இல்ல, நாலு பொண்ணு. நாலு பொண்ணு? அது அர்ஜு பையன் பொண்ணு தவறு போட்டான். அதான் கேக்குறேன் நான். அஞ்சாவது, அதாவது ஒன்னாவது அல்ல அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஆணா இருந்திருக்கணும், அது தவறு இருக்கணும், அல்லது இருந்தா நல்லா இருக்கணும், அல்லது தவறு இருக்கணும், அதான் சொல்ல வரேன். சோ உங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தென்மேற்குதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் சார். அதுக்கப்புறம் வடமேற்கு செக் பண்ணிக்கங்க. இதை ரெண்டையும் சரி பண்ண பட்சத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு குடும்பம் ரொம்ப நாளா ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டுல வந்து பாம்பு புத்தோ அல்லது பாம்போ அங்க வாழுதுன்னு தெரிஞ்சா அந்த வீட்டுல அவங்க இருக்கலாமா இருக்க கூடாதா சார்? ரைட். இது வந்து பாம்பு புத்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, பயம் இல்ல, அவங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்னா அவங்க தொடர்ந்து அங்க இருக்கலாம். பட் எனக்கு அது வந்துருச்சு, அது ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னா இமீடியட்டா அந்த வீட்டை மாத்திக்கிறது தான் பெட்டர் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாமே நம்மளை சார்ந்தது. நம்ம நினைக்கும் போது அந்த பாம்பு நமக்கு நல்லதுதான் செய்யும் நினைச்சிட்டீங்கன்னா அது நிச்சயமா உங்களை ஒண்ணும் பண்ணாது. பட் கெடுதலை செஞ்சிடும் நினைச்சிட்டு தொடர்ந்து அங்க இருந்தீங்கன்னா அந்த பயம் முதல்ல உங்களை அழிச்சிரும். அந்த பாம்பு இல்ல வேற ஏதாவது சீன்னா கூட உங்க லைஃபும் போயிடும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ உங்களுக்கு தோன்றதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு மாறிக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? என்னது என்னுடைய கேள்வி வந்து, நான் கம்பெனில வந்து ஒரு 10 பேரை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ பிரேக் விழுது, கொஞ்சம் ஆளுங்க சரியான முறையில அமைய மாட்டேங்கிறாங்க. பிசினஸ் ஓரளவுக்கு ராஜ்யெல்லாம் இருக்கு சார். ஓகே, என்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சார் பண்ணணும்? எந்த ஸ்டேஜ் பார்த்து ஒர்க் பண்ணணும்? இப்ப இந்த கம்பெனி யாரோட நேம்ல இருக்கு? என்னுடைய மனைவியோட நேம்ல இருக்கு சார். ரைட், அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் உங்களுக்கு. உங்க கூட யாராவது கால் ஊனமுற்றவங்க இருக்காங்களா, ஒர்க் பண்றாங்களா? இல்லைங்க சார், கால் கொஞ்சம் ஆள் குள்ளமா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து பேச முடியாம இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ரைட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் கால் ஊனம் இருக்கு, யாரோ ஒருத்தரவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தா அதை கொடுங்க, உங்களோட பிசினஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு மாறிட்டு போகும். அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேர அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.